हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय तेकिरीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैत्रम् ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு தேவ்கி ஜெய் சில பிரபுபாதகி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் மூன்று மன்னரின் மனைவி மேரு தேவியிடம் ரிஷபதேவர் பிரத்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் நான்கு ஐந்து ருத்விஜஉஷு அர்கத் उत्तमार्हनम् अस्माकम् अनुभवदानां नमो नम इति एतावत् सद् उपशिक्षितं को अर्हति पुमान् प्रकृतिगुणव्यधिकर मदिर् अनेश् ईश्वरस्य परस्य प्रकृतिपुरुषयोर् अर्वाक्धनाभिर्नामरूभाकृदिभिरूपनिरूपणं सखलजननिकायवृजिनशिवतमप्रवरगुणगणैक तेषगदनातृते वड् बै वड् मीनिङ्ग् ऋत्विज ऊचु புரோகிதர்கள் கூறினார்கள் அர்ஹசி அருள்கூர்ந்து ஏற்றுக்கொள்வீராக முகுகு மீண்டும் மீண்டும் அர்ஹத்தம ஓ மேன்மை மிக்கவரே வணக்கத்திற்கு உரியவரே அர்ஹணம் பிரார்த்தனையின் அர்ப்பணிப்பு அஸ்மாகம் எமது அனுபதானம் உமது தொண்டர்கள் நம மரியாதைக்குரிய வந்தனங்கள் நமக மரியாதைக்குரிய வந்தனங்கள் இவ்வாறு ஏதாவது இதுவரை சத் மிக்கவர்களின் உபசிஷிதம் உபதேசிக்கப்பட்டு க என்ன அர்ஹித திறனுடைய செய்வதற்கு புமான் மனிதன் பிரகிருத்தி இயற்கையின் குண குணங்களின் வியதிகர மாற்றங்களின் மத்தி அவர்கள் மனம் ஆழ்ந்திருக்கிறது அனீஷ திறமையுற்ற பிரகிருத்தி புருஷையோ ஜட இயற்கையின் முக்குணங்களின் எல்லை அர்வக்தனாபி அதுவரை அதனால் எட்ட முடியாது அல்லது அவை பௌதீக உலகத்தை சார்ந்தவை நாம ரூப ஆக்பி நாமம் ரூபம் குணங்களினால் ரூப உமது இயற்கை அல்லது நிலையினால் நிரூபணம் உறுதிப்படுத்தல் உறுதிப்படுத்துதல் உணர்தல் உறுதிப்படுத்தல் உணர்தல் சகல எல்லாம் ஜனநிகாய மனித இனத்தின் ருஜின பாவச் செயல்கள் நரசன அது நீங்குகிறது ஜிவதம மிகவும் மங்களகரமான பிரபா நேர்த்தியான குணகண உன்னத குணங்களின் ஏகதேச ஒரு பகுதி கதநாத் சொல்லினால் ருத்தே தவிர டிரான்ஸ்லேஷன் பகவானுக்கு தங்கள் பிரார்த்தனைகளை புரோகிதர்கள் கூறினார்கள் ஓ மிகுந்த வணக்கத்திற்கு உரியவரே நாங்கள் உமது தொண்டர்கள் நீர் நிறைவானவர் ஆதலினால் உமது அளவற்ற கருணையினால் உமது நித்திய தொண்டர்களான எங்களுடைய சிறிய சேவையை ஏற்றுக்கொள்வீராக உமது உன்னத வடிவத்தினை உண்மையில் நாங்கள் அறியவில்லை ஆனாலும் வேத உபதேசங்கள் ஆச்சாரியர்களின் அறிவுரைகளுக்கு ஏற்ப நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எமது ஆழ்ந்த வணக்கங்களை செலுத்துகிறோம் உலகில் உயிர்கள் மிகுந்த பற்றுடையவர்களாக இல்லை ஆனால் நீரோ மனித சிந்தனைகளை எல்லாம் கடந்தவராக இருக்கின்றீர்கள் உமது நாம ரூப குணங்கள் எல்லாம் உன்னதமானவை என்பதோடு அனுபவ அறிவிற்கு அப்பாற்பட்டவையும் ஆகும் உண்மையில் உம்மை உணர யாராலும் முடியாது உலகிலுள்ள எங்களால் பௌதீக நாமங்களையும் வடிவங்களையும் மட்டுமே உணர முடியும் உம் போன்ற உன்னதமானவருக்கு எங்களது ஆழ்ந்த வந்தனைகளையும் வழிபாட்டுகளையும் அர்ப்பணிப்பதைத் தவிர வேறெந்த ஆற்றலும் எங்களிடம் கிடையாது உமது மங்களகரமான உயர்ந்த குணங்களை பேசுவதனால் மனிதகுலத்தின் பாவமெல்லாம் மறைகிறது இதுவே எங்களுக்கு மிகுந்த புண்ணிய செயலாகும் எங்களால் உமது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையின் ஒரு பகுதியை மட்டுமே உணர முடிகிறது தெரிந்து கொள்ள முடிகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் மூன்று நாபி மன்னரின் மனைவி மேருதேவியிடம் ரிஷபதேவர் பிறத்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் நான்கு ஐந்துடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்